வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது ஹுண்டாயினுடைய கிரெட்டா 2024 ஃபேஸ்லிஃப்ட் SX ஆப்ஷனல் வேரியன்ட். இருக்கிறதுலயே டாப் ஸ்பெக் வேரியன்ட், டீசல் ஆட்டோமேட்டிக். ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டைம்லி அப்டேட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருப்பாங்க உங்களுடைய கார்ஸுக்கு. ஸோ அதன் தொடர்ச்சியாக கிரெட்டானுடைய இந்த டைம்லி அப்டேட் அப்படிங்கிறது 2024 ஒரு பக்காவான டைமிங்கில் ஒரு ஃபேஸ்லிஃப்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் 2024 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கார் லான்ச் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரெட்டானுடைய ஃபேஸ்லிஃப்ட் லான்ச் தான் சொல்லணும். 2015 கிரெட்டா லான்ச் ஆன டைம் பீரியட்ல இருந்து கிரெட்டா அப்படிங்கிறது ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு சக்சஸ்ஃபுல் செல்லிங் ப்ராடக்டா இருந்துகிட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் கிரெட்டா ரோட்ல ரன்னிங்ல இருக்குது. அண்ட் இந்த ஃபேஸ்லிஃப்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்தியா ஸ்பெசிபிக் ஃபேஸ்லிஃப்ட் தாங்க சொல்லணும். அந்த செகண்ட் ஜெனரேஷன் கிரெட்டானுடைய ஃபேஸ்லிஃப்ட் ஆல்ரெடி தாய்லாந்துல வந்திருந்தது. அந்த காரனுடைய இமேஜ் சைடுல போடுறேன், அது பாக்குறதுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே அதுதான் ஃபேஸ்லிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியும். இது ஆக்சுவலா டோட்டலா ஒரு ஜெனரேஷன் அப்டேட் மாதிரி தான் ஆக்சுவலா எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா தாய்லாந்துல கொடுத்திருந்த அந்த ஃபேஸ்லிஃப்ட பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹுண்டாய் டியூசான் இருக்குல்ல, அதனுடைய லுக் வந்து கிரெட்டாவில் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த ஃபேஸ்லிஃப்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டியூசான் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் கிடையாது. ஸோ டியூசான்ல அவங்க கொடுத்திருந்த லுக்ஸ் அப்படிங்கிறது இந்திய மக்கள் அந்த அளவுக்கு விரும்பல அப்படின்னு ஹுண்டாய் நினைச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. அதனால அந்த டியூசான்ல இருக்கக்கூடிய லுக்கை வந்து அப்படியே கிரெட்டாவில் அந்த ஃபேஸ்லிஃப்ட்ல கொடுத்திருந்ததை இந்தியாவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு புதுசாகவே ஒரு ஃபேஸ்லிஃப்ட் டிசைனை வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ஈவிஷ் டைப்பா இருக்க மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீல் எனக்கு கொடுக்குது. ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிரெட்டானுடைய ஒரு குட்டி ஹிஸ்டரி அப்படிங்கறத பாத்துட்டு வந்துருவோம். 2014 ஃபர்ஸ்ட் ஜென் கிரெட்டா அப்படிங்கிறது பீஜிங் மோட்டர் ஷோல அன்வீல் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2015 ஜூலைல இந்தியால அந்த லான்ச் அப்படிங்கிறது நடந்தது. 2018 மேல ஃபர்ஸ்ட் ஜென் கிரெட்டாவுக்கு ஒரு ஃபேஸ் லிப்ட் அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. அண்ட் 2020 பிப்ரவரியில நடந்த ஆட்டோ எக்ஸ்போல உங்களுக்கு செகண்ட் ஜென் கிரெட்டா அப்படிங்கிறத இந்தியால லான்ச் பண்ணிருந்தாங்க. செகண்ட் ஜென் கிரெட்டா அப்படிங்கிறது லான்ச் ஆயிருந்தப்போ ஃபர்ஸ்ட் ஜென் கிரெட்டானுடைய லுக்ஸ் தான் பெட்டரா இருந்தது அப்படின்னு நிறைய பேர் ஒரு கர்வியான லுக்கோட இருக்குது இந்த செகண்ட் ஜென் கிரெட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த கிரெட்டானுடைய பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹுண்டாயினுடைய K2 பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்னுடைய மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரியர் சீட்ல 3 பீப்புள் தாராளமா உட்கார மாதிரியான ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த பிளாட்ஃபார்ம்னுடைய முக்கிய நோக்கமே. அண்ட் இந்த காரனுடைய லான்ச் டைம்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஹுண்டாயினுடைய அந்த இவெண்ட்ல இந்த சேசிஸ் தனியா எடுத்து வச்சு பிங்க் கலர்ல அல்ட்ரா ஹை ஸ்ட்ரெங்த் ஸ்டீல் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஃபேஸ்லிஃப்ட் பொறுத்த வரைக்கும் பாடியினுடைய வெயிட் 50 kg வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசல் வேரியண்ட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் கிரெட்டானுடைய சேல்ஸில் 50% டீசல் கார்ஸ் தான். அண்ட் கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 6 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதில் 1 டியூவல் டோனு அண்ட் இந்த ஃபேஸ்லிஃப்டோட ஒரு புது கலரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, எமரல்ட் பேர்ல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கலர் வந்து உங்களுக்கு கிரீன் கலருடைய ஷேட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா அந்த கலர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆங்குலர் தீமில் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்கொயரிஷான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ப்ரீ ஃபேஸ்லிஃப்ட் மாடல் வந்து கொஞ்சம் கர்வியான நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இருக்கும், பட் இது வந்து ஒரு ஸ்கொயரிஷ் தீம்ல பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல ஒரு நோட்டிசபிளான விஷயம் அப்படின்னா இந்த பாத்தீங்களா வயரிங் வந்து சில இடங்கள்ல ஓபனா இருக்கு. சோ இது வந்து ராட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இந்த LED DRL பொறுத்த வரைக்கும் பிளாக் டைப்ல LEDs கொடுத்திருக்காங்க. அண்ட் அதை வந்து ஒரு கனெக்டட் LED டைப்ல நியூ ஜெனரேஷன் கார்ஸ் எல்லாமே வர மாதிரி ஒரு கனெக்டட் LED டைப் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பிளாக் LED-னுடைய சைஸை பார்த்தோம் அப்படின்னா கீழே கொடுத்திருக்கிற மெயின் ஹெட்லைட்டினுடைய சைஸுக்கு ஈக்குவலா இருக்கு, ஆர் ஈவன் கொஞ்சம் பெருசா இருக்குன்னே கூட சொல்லலாம். அண்ட் டைனமிக்ஸ் வைப் சீக்வென்ஷியல் LEDs கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஹசார்ட் லைட் யூஸ் பண்ணும்போது இந்த சீக்வென்ஷியல் LED அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனை கொடுக்காது. அண்ட் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் நோட்டிசபிளான விஷயம் உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிளில் கொடுக்கல, ஹெட்லாம்ப்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் லோயர் போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு மல்டி பீம் ஹெட்லாம்ப், கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 4 குவாட் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், இதில் ஹை பீம் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய இந்த பீம் தான், லோ பீம் தான் மேலே இருக்கக்கூடிய பீம். யூஸ்வலாக கன்வென்ஷனலாக ஹை பீம் அப்படிங்கிறது மேல் போர்ஷன்லையும் லோ பீம் அப்படிங்கிறது கீழ் போர்ஷன்லையும் இருக்கும், பட் இது ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பெரிய லார்ஜ் சைஸ் ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கிரில் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டிசைனை வந்து ஹுண்டாய் வந்து பாராமெட்ரிக் ஜுவல் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பாராமெட்ரிக் ஸ்டைலில் பிளாக் பிளாக்காக இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அந்த பாராமெட்ரிக் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க. அதில் இந்த ஒவ்வொரு பாராமெட்ரிக் டிசைனும் ஒரு டார்க் குரோம்ல ஃபினிஷ் ஆகிருக்கிற ஒரு கிளாசி ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தோம்னா ஒரு சில்வர் கலர், இதை வந்து சில்வர் கலர்னு சொல்லலாம் இல்லை ஒரு கன் மெட்டல் கலர்னு சொல்லலாம். ஸோ அந்த கலரில் ஒரு ஸ்கிட் பிளேட், பெரிய சைஸ் ஸ்கிட் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ 3D லோகோ அப்படிங்கிறத ஹுண்டாய் வந்து தூக்கி போட்டாங்க, இந்த 2D லோகோ தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது இந்த கிரில் சைஸுக்கு ஈக்குவலாக பெரிய சைஸில் ஒரு 2D லோகோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஹுண்டாயோடது. அது கீழே ஃப்ரண்ட் பார்க்கிங் கேமரா, அதுக்கப்புறமா 4 ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் அப்படிங்கிறது வந்துருது. அண்ட் ஹெட்லாம்பு கீழே ஃபங்க்ஷனலான ஒரு ஏர் கர்ட்டன் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பல்கான ஒரு காரனுடைய ஏரோடைனமிக்ஸுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டக்குன்னு பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு ஸ்கொயரான ஒரு பாக்ஸ் டைப் லுக் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ்வலாக ஃபேஸ் லிஃப்ட் அப்படிங்கிறதுல வந்து பிளாஸ்டிக் போர்ஷன்ஸ் மட்டும்தான் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்கும், மெட்டல் போர்ஷன்ஸில் பெருசாக சேஞ்சஸ் அப்படிங்கிறது
அப்படின்றது இருக்காது. பட் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும், இது இந்தியா ஸ்பெசிஃபிக் ஃபேஸ் லிஃப்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ அதன் பொறுத்து இந்த பானட் அப்படிங்கிறத புதுசாக மாற்றிருக்காங்க. ஸோ மெட்டல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை வந்து கிளாம் ஷெல் லைக் பானட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே ஸ்விஃப்ட் ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன், கிளாம் ஷெல் பானட் அப்படிங்கிறது ஃபெண்டர்னுடைய ஒரு சில பார்ட்ஸோடு சேர்ந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அது வந்து கிளாம் ஷெல் பானட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஹுண்டாய் கிளாம் ஷெல் லைக் பானட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பானட்னுடைய டிசைன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால நிறைய லைன்ஸ் அண்ட் கிரீசஸோட மூணு இடத்துல டிப்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான ஏடாஸ் ஆப்ஷன்ஸோட வருது. ஸோ ஏடாஸ்னுடைய ரேடார் பேனலை இந்த இடத்துல கீழ் போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெடஸ்ட்ரியன் டிடெக்ஷன், அதுக்கப்புறம் சைக்கிளிஸ்ட் டிடெக்ஷன், அதுக்கப்புறம் ஜங்ஷன்ஸ், ரோட் லைன்ஸ், இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக ஏடாஸ்க்கான கேமராவை இந்த இடத்துல விண்ட்ஷீல்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கரெக்டாவுடைய இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பெட்ரோலும் ஒரு டீசல் இன்ஜினும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் 1.5 லிட்டர் 1497 cc 4 சிலிண்டர் DOHC. அந்த இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னா 115 horsepower 6300 rpm 114 Nm டார்க் 4500 rpm உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அதில் உங்களுக்கு 6 ஸ்பீடில் ஒரு மேனுவல் கியர் பாக்ஸும் 6 ஸ்பீடில் IVT டிரான்ஸ்மிஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. IVT அப்படிங்கிறது இன்டெலிஜென்ட் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் இல்லை, CVT தான். அடுத்ததாக செகண்ட் இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்ஜின் வந்து ஹுண்டாய் லான்ச் பண்ணியிருக்காங்க. 1.5 லிட்டர் டர்போ GDI பெட்ரோல் இன்ஜின், 1482 cc 4 சிலிண்டர் DOHC இன்ஜின் அது. ஸோ அதனுடைய பவர் அவுட்புட் 160 horsepower அட் 5500 rpm 253 Nm டார்க் அட் 3500 rpm உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஒரு டீசல் இன்ஜின் கொடுக்கக்கூடிய டார்க்குங்க அது 253 Nm அப்படிங்கிறது. ஸோ அந்த டார்க் அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து இந்த டர்போ GDI இன்ஜின் கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அந்த இன்ஜின் கூட உங்களுக்கு 7-speed DCT கியர் பாக்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அந்த இன்ஜினை வந்து நம்ம ஏற்கனவே வர்ணானுடைய ஃபேஸ் லிஃப்டில் பார்த்துருப்போம். அண்ட் அதே இன்ஜின் உங்களுக்கு அல்கசாரா இருக்கட்டும், கியா செல்டோஸாக இருக்கட்டும், கேரன்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த கார்ஸ்ல எல்லாமும் அந்த இன்ஜினை நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இப்போ இந்த காரில் பர்டிகுலராக இருக்கிறதுனா டீசல் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 லிட்டர் 1493 cc 4 சிலிண்டர் DOHC இன்ஜின். அண்ட் இதனுடைய பவர் அவுட்புட் 116 horsepower அட் 4000 rpm 250 Nm அட் 2750 rpm. ஸோ இந்த இன்ஜின் கூட அவங்க ஒரு 6-speed மேனுவல் கியர் பாக்ஸும் 6-speed டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பானட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு ஹெவியான பானட்டை தான் ஃபீல் ஆகுது. லிஃப்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு ரிஃபைன்டான இன்ஜின். இன்ஜின் நாய்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு லோயர் ஆர்பிஎம்ஸில் பெருசாக உள்ளே வந்து உங்களுக்கு வரல. அண்ட் இன்சுலேஷன் அப்படிங்கிறது இந்த ஃபயர் வாலாக இருக்கட்டும், அண்டர் பானட் இன்சுலேஷனாக இருக்கட்டும், நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று பாராட்டக்கூடிய விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது, இந்த லைட் பேனல் இருக்குல்ல, ஸோ இந்த பேனலை சுற்றி ஒரு ரப்பர் போர்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் சீப்பேஜ் அப்படிங்கிறது இந்த லைட் பேனலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றதுக்காகவும், இந்த பானட்னுடைய ராட்லிங் அப்படிங்கிறது இந்த ஃபைபர் போர்ஷனுக்கும் இந்த பானட்டுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் ஒரு சேஃப்டிக்காக இந்த ரப்பர் போர்ஷன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம். அண்ட் இன்ஜின் ஆயில் இங்கே போகுது, உங்களுக்கு கூலண்ட் ஆயில் இங்கே போகுது, அண்ட் விண்ட்ஷீல்ட் வாஷருக்கான ஃப்ளூயிட் இங்கே போகுது, பிரேக் ஆயில் அங்கே போகுது. அண்ட் டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட்டுக்கும் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்கும் பெரிய ஒரு டைமென்ஷன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. லெங்க்த்தில் மட்டும் உங்களுக்கு 30 mm அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய லெங்க்த் ஒரு 4.3 மீட்டரும் வித் 1.8 மீட்டரும் ஹைட் 1.6 மீட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 190 mm ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ். அண்ட் ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் 40 லிட்டர் டீசல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அந்த DPF-க்காக ஆட் ப்ளூ டேங்க் வந்து 14 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சைட் டிசைனை பொறுத்த வரைக்கும் சிமிலர் டு ஓல்டர் கிரெட்டா கிடைக்குது. பொறுத்த வரைக்கும் இந்த ரியர் டோர் அப்படிங்கிறது கொஞ்சம்
இந்த இடத்துல இந்த குவார்டர் கிளாஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் இன்க்ரீஸிங்கான ஹைட்டில் இருக்கிறது, அது வந்து உங்களுக்கு இந்த சி பில்லரோட மெட்ஜாகி அப்படியே ஃப்ளாட்டன் ஆகிறதும், அண்ட் டோர்ஸுக்கு கீழே இந்த ரன்னர்ஸில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் கிளாடிங் தான் கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுக்கு அந்த சில்வர் கன் மெட்டலில் ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வீல் ஆர்ச்சஸ் மட்டும் ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியும். ஸோ ரெண்டு வீல் ஆர்ச்சஸுமே கொஞ்சம் அப்படியே ப்ராமினெண்ட்டாக வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகி வர மாதிரி ஸோ ஃப்ளாட் வீல் ஆர்ச்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரூஃப் ரெயில்ஸ் இது வந்து ஒரு அழகுக்காக தான் அப்படின்னு சொல்லணும், ஏன்னா இங்கே காஷன் கொடுத்துருக்காங்க எதுவும் லோட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இது வந்து வெறும் அழகுக்காக அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த ஃபுல் ரூஃப்கான ஒரு பானோராமிக் சன் ரூஃப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட் மிரர் வந்து ஃபுல்லி மோட்டரைஸ்டு, இதில் உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்துருது, 360 டிகிரி பார்க்கிங் கேமராவுக்கான கேமரா சைட் கேமராஸ் வந்துருது, அண்ட் அது போக உங்களுக்கு படல் லேம்ப்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் டைமில் அது உங்களுக்கு லைட் ப்ரொஜெக்ட் பண்ணும். அண்ட் இந்த டாப் எண்டில் உங்களுக்கு க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரிக்வஸ்ட் சென்சார் அப்படிங்கிறது டிரைவர் சைடில் மட்டும்தான் வருது, பேசஞ்சர் சைட்லையும் கொடுத்துருக்கலாம், மாருதி குன்னும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த ரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராமினென்டான இந்த கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப் அப்படிங்கிறது இந்த ரியர் டிசைனுக்கு ஒரு நியூ லுக் அப்படிங்கிறது கொடுக்குது. அண்ட் இந்த டெயில் லேம்ப் வந்து ஃபுல்லாகவே ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு பார் ஃபீல் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ ஒரு திக்கான ஒரு பார் அப்படியே வந்து ஃபுல்லாக ரன் ஆகுறது. இந்த காரையை வந்து ரெண்டாக பிரிக்கிற மாதிரி இருக்கு ரியர்ல இருந்து பார்க்கும்போது. அண்ட் இந்த ஹுண்டாயினுடைய 2D லோகோ அப்படிங்கிறது இந்த பார்க்குள்ளேயே இந்த பிளாஸ்டிக் போர்ஷனுக்கு உள்ளேயே அப்படியே லேமினேட்டட் ஃபீலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல டிசைன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே வரி வரியாக கொடுத்துருக்கிறது, டிசைன் டீடைலிங் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது. அண்ட் இந்த ரியர் டெயில் லாம்ப் எல்இடிஸும் சரி ஃப்ரண்ட்னுடைய டிஆர்எல்ஸ் மாதிரியே உங்களுக்கு பிளாக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே டிசைன் லாங்குவேஜ் அப்படியே கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர்லையும் உங்களுக்கு சீக்வென்ஷியல் டைப் எல்இடிஸ், இந்த 3 எல்இடி பல்ப் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரியர் இண்டிகேட்டர் சீக்வென்ஷியல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லையும் உங்களுக்கு ப்ராமினென்ட்டான ஒரு ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க, பெரிய சைஸில் பம்பரில் முக்காவாசி இந்த ஸ்கிட் பிளேட்டே தான் எடுத்துக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் ஒரு சில்வர் கன் மெட்டல் கலரில். அண்ட் ஃப்ரண்ட்டில் பம்பரில் உங்களுக்கு அந்த பாராமெட்ரிக் டிசைன் இருந்ததுல அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துலையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ரிவர்ஸ் லைட் வந்து ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் சென்டரில் ஒன்னே ஒன்று கொடுத்து முடிச்சிட்டாங்க. அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் பம்பரில் உங்களுக்கு லோயர் போர்ஷனில் 4 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ரிஃப்ளெக்டர் ஒன்று வருது. அண்ட் நம்பர் பிளேட்டுக்கு மேலே இந்த ஹுண்டாய் லோகோ கீழே உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் இது டாப் எண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரியர் டிஃபாகர் லைன்ஸாக இருக்கட்டும், ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்பாக இருக்கட்டும், ரியர் வைப்பராக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பிளாக் கலரில் உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா வருது, அதை ஏன் பாடி கலரில் கொடுக்காம விட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் என்ன தான் பானாராமிக் சன்ரூஃப் கொடுத்துருந்தாலும் ரிப்டு ரூஃப் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், ஸோ ரூஃப்னுடைய ஸ்ட்ரெங்தனிங்காக. அண்ட் பேஜிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2D தான் கொடுத்துருக்காங்க, கிரெட்டா அப்படிங்கிற பேஜிங், அதுக்கப்புறம் வேரியன்ட் ஆப்ஷன் SX அப்படிங்கிறது. அண்ட் ஆஸ் யூஷுவல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ல ஒரு ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க ரியர் டெயில் கேட் ஓப்பனிங்க்கு. அண்ட் லோயர் போர்ஷன் ஆஃப் த டெயில் கேட்ல ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷிங் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு கிளாடிங் கொடுத்து. அண்ட் இந்த டோரை வந்து புல் பண்ணுறதுக்கான ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 25 lakhs ஆகுது இந்த காரனுடைய டோட்டல் காஸ்டிங்கு. ஸோ ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் டெயில் கேட் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், பட் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க ஹுண்டாய். அண்ட் இந்த பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 433 liter பூட் ஸ்பேஸ், இது ப்ரீவியஸ் கிரெட்டாலேருந்து அப்படியே கேரி ஓவர் ஆயிருக்கு, பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு பூட் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய பார்சல் ட்ரே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ஸோ ஃப்ரண்ட்லேருந்து ஏதாவது நம்ம எடுக்கக்கூடிய திங்ஸ் வச்சுக்கலாம் மேலே. அண்ட் ஆஸ் யூஷுவல் ரியர் டோருக்கான ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியாவுக்கு இந்த 60-40 ஸ்பிளிட் சீட்ஸ், ஸோ அதையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம். அண்ட் இந்த 60-40 ஸ்பிளிட் சீட் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட்டான ஃபீலிங் கொடுக்குது, இந்த இடத்துல பெருசாக ஸ்டெப் அப்படிங்கிறது வரல அப்படிங்கிறதுனால ஒரு லெங்க்தியான லக்கேஜ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். பேர் வீலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க, அதனுடைய சைஸ் வந்து 205/65 R16 கொடுத்துருக்காங்க. ஸோ 16-inch வீல்ஸ் தான், ஒரு சைஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பூட்டில் உங்களுக்கு போஸ்னுடைய சப் ஊஃபர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, இதில் டோட்டலாக உங்களுக்கு வந்து 8 speaker சிஸ்டம் அப்படிங்கிறது வருது, அது நம்ம ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாம். அண்ட் ரியர் டோர் பேரை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு ரொம்ப முக்கியமான ஃபீச்சருங்க இந்த சன் பிளைண்ட்ஸு, ஸோ அது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். அண்ட் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரே டோனில் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு டார்க் கிரே ஒரு லைட் கிரே அப்படின்னு. அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த டோர் ஹேண்டில் எல்லாமே உங்களுக்கு சில்வரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பவர் விண்டோ ஸ்விட்சஸ்ஸு, அண்ட் இந்த இடத்துல இந்த எல்போ படுற இடத்துல மட்டும் உங்களுக்கு அந்த லெதரைட் ஃபினிஷிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் டெக்ஸ்சர் பேட்டர்ன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, மேலே ஒரு டெக்ஸ்சர், இங்கே ஒரு டெக்ஸ்சர். அண்ட் போஸ்னுடைய ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு 1 liter வாட்டர் பாட்டில் வைக்கலாம், அது போக ஒரு குட்டி ஸ்பேஸ் ஒன்று இருக்கு, ஏதாவது நிக்நாக்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் ரியர்ல இந்த பானோராமிக் சன்ரூஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு லாஸ்ட் இந்த சீட் எட்ஜ் வரைக்கும் வர்றதுனால இது ஓபன் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு லைட்டும் ரூமி ஃபீலும் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரெட்டால உங்களுக்கு வந்து லைட் கலர் இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால கிளாஸ்ட்ரோபோபிக் ஃபீல் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்க போறது இல்லை. அண்ட் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ரியர் ஏசி அப்படிங்கிறது 2 AC vents கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக நீங்க வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி. 2 USB-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்போனை இந்த இடத்துல
கீழே நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கலாம் சார்ஜ் போட்டுட்டு. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஸ்கூப்ட் அவுட் சீட் பேக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஹார்டான போர்ஷன். ஆனால் மேக்சின் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு சீட் பேக்லையுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ரியர் சீட்டில் சென்டரில் ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணலை. ஆனால் ரெண்டு பக்கமும் ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த கரெக்டாக லோகோ போட்ட இந்த குஷன் பில்லோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம லாங் ட்ராவலில் அப்படியே நம்ம கழுத்தையும் தலையையும் அப்படியே சோக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சாஃப்டான ஒரு குஷன் பில்லோ. இது வந்து நம்ம மெர்சிடஸ் பென்ஸில் பார்த்துருப்போம். ப்ரீவியஸ் கரெக்டாலையும் இதை வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த கொலாப்சபிள் ஹேண்டிலுக்கு கீழே உங்களுக்கு வந்து லைட் ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமே அந்த லைட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு தெரியும் நான் வந்து 6'1" அப்படின்னு. ஸோ ஹெட்ரூம் அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க, அடிக்குவேட்டாக இருக்குது. அண்ட் எனக்கு இந்த நெக் பில்லோ அப்படிங்கிறது ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அண்ட் என்னுடைய காலுக்கான இந்த தை சப்போர்ட் அப்படிங்கிறது அடிக்குவேட்டாக இருக்குது. ஒரு 80% அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பெஞ்ச் டைப் சீட் தான். நான் ஏற்கனவே சொன்ன இல்லையா, இந்த K2 பிளாட்ஃபார்மை வந்து ஹுண்டாய் வந்து அடாப்ட் பண்ணதுக்கான முக்கியமான விஷயம் மூணு பேரை வந்து ஆக்குபன்ஸை இந்த ரியர் சீட்டில் உட்கார வைக்கிறதுக்காக தான். ஸோ அதுக்கு வந்து இதில் ஸ்கல்ப்டட் சீட்டு மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டு பேர் தான் உட்கார முடியும், சென்டர் பேசஞ்சர் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. ஸோ ஃப்ளாட்டான ஒரு பெஞ்ச் டேப்பில் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் மூணு பேரை அகாமடேட் பண்ணுறதுக்கு. ஆனால் அதே விதத்தில் ரெண்டு பேர் போகிறாங்க, இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் எடுத்து விட்டுக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆம்ரெஸ்ட்குள்ள ரெண்டு கப் ஹோல்டர் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ ரெண்டு பேர் போகிறாங்க அப்படின்னா இந்த ரியர் சாயிர இடம் மட்டும் கொஞ்சம் கேர்வியாக கொஞ்சம் உங்களை வாங்கி வச்சுக்கிற மாதிரியான ஒரு டிசைன் லாங்குவேஜ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பர்ஃபரேட்டட் லெதரேட் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட்ல இருந்து அப்படியே கேரி ஓவர் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டோர் பேட்லயும் அதே டிசைன் லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ரெண்டு பேட்டர்ன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, அதே கிரே டிசைன்ல, டார்க் அண்ட் லைட் கிரேல. அண்ட் சேம் சுவிட்சஸ், பவர் விண்டோ சுவிட்சஸ்ல. இது வந்து ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டுக்கு மட்டும் அப் அண்ட் டவுன் வந்து ஆட்டோல கொடுத்திருக்காங்க. மற்ற மூணுமே வந்து மேனுவல் தான். அண்ட் டோர் லாக் பண்றது, அண்ட் அவுட் சைடு ரியர் வியூ மிரருக்கான டாகிள் சுவிட்சஸ், அண்ட் இங்க போஸ் ஸ்பீக்கருக்கான ஒரு ப்ரொவிஷன், அண்ட் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்க்கான ப்ரொவிஷன், ஒரு சின்ன ஒரு மேகசின் ஹோல்டர் மாதிரி ஒரு ஸ்பேஸ், யூஷுவலா துடைக்கிற துணி எல்லாம் வைப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த லெதரேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க எல்போக்கு. அண்ட் இந்த ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் 6-way அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக் சீட்ஸ். அண்ட் இந்த பர்ஃபரேஷன்ஸுக்கு முக்கியமான ரீசன் இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ரெண்டு சீட்டுக்குமே. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் சென்னை மாதிரியான கிளைமேட்டுக்கு. ஸோ இந்த கிரெட்டா ஃபேஸ்லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் நியூ டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பென்ஸ்லேருந்து காப்பி அடித்த டிசைன் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இப்போ நிறையா இந்த டிசைன் வந்துட்டுது அப்படின்றதுனால மஹேந்திரா XUV700 இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த டிசைன் வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க. மாஸ் மார்க்கெட் கார்ஸில் வந்துருச்சு அப்படின்றதுனால இந்த டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஹரிசான்டல் டிசைன் கிளஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். இதில் ரெண்டு ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரெண்டு 10.25 inch ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு, அண்ட் ஒன்று உங்களுக்கு இன்ஃபோர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீனுக்கு. அண்ட் யூஸ்வலாக ஏர் பியூரிஃபையர் அப்படிங்கிறத இந்த சென்டர் கன்சோலுக்கு கீழே இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஹுண்டாய் அண்ட் கியா கார்ஸில். பட் இந்த காரில் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடியே அந்த ஏர் பியூரிஃபையர் அப்படிங்கிறத இன்டெகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹுண்டாய். அண்ட் இந்த க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டீசென்ட் சைஸ் க்ளவ் பாக்ஸ், அதில் உங்களுக்கு கூலிங் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. இந்த கூலிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது செல்டாஸில் உங்களுக்கு கிடையாது. இதில் இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதுல மட்டும் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது டச் கிடையாது. இதுக்கான டாகல் சுவிட்சஸ் உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டச் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேப்பு, நேவிகேஷன், ஃபோன் கால்ஸ் அண்ட் ரேடியோ அண்ட் மீடியாவில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ஜியோ சாவன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு 1 year இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பே பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அது போக இந்த ஸ்க்ரீன் அப்படிங்கிறது உங்களுக்கு அலெக்சா கம்பேட்டபிள், ஸோ வாய்ஸ் கமாண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதில் உங்களுக்கு ப்ளூ லிங்க், ஹுண்டாயினுடைய ப்ளூ லிங்க் கனெக்டட் கார் டெக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 70 கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 70 கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. ரியல் லைஃப்பில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அந்த ப்ளூ லிங்க் அப்படிங்கிறது நீங்கள் இந்த கார் வாங்கினீங்க அப்படின்னா 3 years ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஹுண்டாய். அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கும் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட் வந்து 12 languages அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுது, இன்க்ளூடிங் தமிழ். அண்ட் இதில் இந்த ரிவர்ஸ் கேமரா அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். இதில் உங்களுக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 360 degree கேமரா அப்படிங்கிறது இருக்குன்றதுனால அண்ட் அதை வந்து வியூ பார்க்குறதுக்காக இங்கே செப்பரேட்டாக ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த கேமரா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆன் த டிரைவ்லேயே வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு உங்களுக்கு நிறையா வியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து டாகிள் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 360 degree கேமரா பார்க்கிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் இவ்வளோ விஷயம் கொடுத்தாலுமே ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே கிடையாது. ஸோ ஒயர்டு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து ஓல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இந்த ஆல் டிஜிட்டல் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ப்ரீவியஸ் கிரெட்டால உங்களுக்கு வந்து சின்னதாக சென்ட்ரல் ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு அனலாகில் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்க்ரீனாக கொடுத்துட்டது கார்னுடைய அந்த ப்ரீமியம்னஸை என்ரிச் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனை வந்து நம்ம ஏற்கனவே அல்கசாரில் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஸ்க்ரீனை
அப்படியே இதுல தூக்கி போட்டிருக்காங்க. அண்ட் டிரைவ் மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரைவ் டிராக்ஷன் அப்படின்னு ரெண்டு மோட்ஸ் இருக்கு. இது ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டிராக்ஷன் மோட் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. பட் நீங்க மேனுவல் வெஹிக்கிள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிராக்ஷன் மோட் வந்து கிடையாது. ஸோ டிரைவ் மோட்ல உங்களுக்கு ஈகோ நார்மல் ஸ்போர்ட் அப்படிங்கிற மூணு டிரைவ் மோட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டிராக்ஷன்ல உங்களுக்கு ஸ்னோ மட் அப்புறம் சாண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து மோட்ஸ் மாத்த மாத்த உங்களுக்கு டிஸ்பிளேனுடைய அந்த கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸ்போர்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு ரெட் கலர் லே அவுட்ல உங்களுக்கு காட்டுது. அண்ட் இந்த டயல்ஸ் அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்கிறது இல்லாம நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிரீன்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க உள்ள போய் இந்த டயல்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டேஷ்போர்ட் லே அவுட்ல ஜாகுவர்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிருக்காங்க. பழைய எக்ஸ்ஜேஎல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டோர் பேட்ல வரக்கூடிய அந்த லைன் வந்து அப்படியே உங்களுக்கு டேஷ்போர்ட்லயும் ஃபாலோ ஆகும். ஸோ அப்படியே ஒரு சி மாதிரி இந்த டோர் பேட் வரைக்கும் அது ரன் ஆகுது பாத்தீங்களா. ஸோ இது ஒரு ஜாகுவர் லைக் டிசைன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் யூஸ்வலா இந்த மாதிரியான இந்த ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் ஐசைட்டை பாதிக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து ரொம்பவே ஒரு லோயரான பொசிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அது வந்து நம்ம ஐசைட்டுக்கு விசிபிளான ஒரு பொசிஷன்லேயே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல சன்லைட்டில் தான் உட்காந்துருக்கோம். அப்படி இருந்தாலுமே இந்த டயல்ஸும் சரி இந்த ஸ்க்ரீனும் சரி நல்ல விசிபிலிட்டியோடு இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். யூஸ்வலாக சன்லைட்டில் சில ஸ்க்ரீன்ஸ் வந்து விசிபிளாக இருக்காது. ஸோ நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து இதில் இல்லை. ஸோ நல்லாவே இருக்குது. அண்ட் இன்னொன்று, இப்போ வர கார்ஸில் இந்த இடத்துலையும் ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆன் த டிரைவில் சொல்கிறேன். பட் இதில் உங்களுக்கு நிறைய பட்டன்ஸே கொடுத்துருக்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா டிரைவ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது நம்ம ஐசைட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த சென்டர் கன்சோல் அப்படிங்கிறத ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆனால் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு அட்ராக்ட் பண்ணுது. பட் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸ் பிளாக்கை. அண்ட் இதில் இந்த பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து டாகிள் பண்ணிக்கலாம். ஸோ அதில் செட்டப் பண்ணுறதுக்கான விஷயம். அண்ட் உங்களுக்கு ஹசார்ட் லைட்டுக்கான பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. மீடியா, ரேடியோ, ஸோ அதுக்கான பட்டன்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். நேவிகேஷன், மேப்புக்கு எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த டச் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதும் நல்ல ஒரு சீம்லெஸ்ஸாக ரன் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் இதில் டூ ஜோன் ஏசி கொடுத்துருக்காங்க, த்ரீ ஜோன் கிடையாது. ரியருக்குன்னு தனியாக ஒரு ஜோன் கிடையாது. ஃப்ரண்ட்டில் ரெண்டுத்துக்கும் தனித்தனி ஜோன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் லோ வச்சிருக்கோம், ரைட் சைடில் 17 வச்சிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் இந்த டெம்பரேச்சருக்கான டாகிள் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த ஸ்விட்சஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் இந்த கியர் ஷிஃப்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஆடியினுடைய அந்த கியர் ஷிஃப்ட்டை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ப்ரீவியஸ் ஜென்லேயே இதுதான் வந்திருந்தது. பட் ஆடியிலேருந்து தூக்கி போட்டிருக்காங்க இந்த டிசைன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த டிரைவ் மோட் அண்ட் டிராக்ஷன் மோடுக்கான ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஷிஃப்டர் ஒரு ஸ்விட்ச் ஒரு ரோலரோடு கொடுத்துருக்காங்க. பட் இந்த டிராக்ஷன் மோட் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷனில் மட்டும்தான் வரும். அண்ட் இதில் உங்களுக்கு எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக் கியர் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து டிரைவ் மோட்லேயே வச்சு ரன் பண்ணாமல் டிராஃபிக்கில் நிற்கும்போது நியூட்ரல் போட்டுக்கிறது அப்படிங்கிறது கியர் பாக்ஸில் லோடு அதிகமாக விழாமல் இருக்கும். அண்ட் வென்டிலேட்டட் சீட்டுக்கான பட்டன்ஸ் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக உங்களுக்கு ரெண்டு கப் ஹோல்டர் அண்ட் உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு USB-A ஒரு USB-C போட்டும் கொடுத்துருக்காங்க. அது போக 12-volt சாக்கெட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். அண்ட் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு ADAS லெவல் 2 சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் டிரைவர் அசஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மேனுவல் கியர் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு இந்த ADAS ஃபீச்சர்ஸில் இருக்காது. என்னதான் டாப் எண்ட் வாங்கினீங்க அப்படினாலுமே ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஸோ ஸ்பீடை இறக்குறது ஏற்றுறது அப்படிங்கிறது அதுவாகவே பண்ணிக்கும். மேனுவல் கியர் இருக்கிற போது அது வந்து அதால் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த ஃபீச்சர் வந்து கொடுக்க முடியாது. அண்ட் இதில் இந்த SCC ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் நீங்கள் வந்து போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லேன் கீப், ஸோ அந்த லேனை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த லேன் கீப் அசிஸ்டன்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர், ஸோ இந்த இண்டிகேட்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து ஆக்டிவேட் ஆகும். அண்ட் இந்த பிளைண்ட் வியூ மிரர் ஒன்று இருக்குது. ஸோ அதில் அந்த இடத்துல பிளைண்ட் ஸ்பாட்டில் வெஹிக்கிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் அது வந்து உங்களுக்கு மானிட்டர் பண்ணும். அண்ட் இதில் இந்த ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கும்போது யாராவது கிராஸ் பண்ணாங்க
அப்படின்னா அது வந்து அதனுடைய அலர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் கொலிஷன் வார்னிங் அண்ட் ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வெஹிக்கிளை ஃபுல் ஹால்ட்டுக்கு கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. அண்ட் லீட் கார் டிபார்ச்சர் வார்னிங் அப்படிங்கிறது, நீங்கள் உங்கள் காருக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு கார் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் சிக்னல் நிற்கும் அந்த கார் வந்து மூவ் ஆகும்போது உங்களுக்கான வார்னிங் பீப்பர்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் அது கூடவே அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலில் ஃப்ரண்ட்டில் போகிற காரினுடைய ஸ்பீடை மேட்ச் பண்ணி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத காரே பார்த்துக்கும். அண்ட் அது போக ஆட்டோ டிமிங் ரியர் வியூ மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் SOS பட்டன், சர்வீஸ் கால் அலர்ட் அண்ட் இந்த ப்ளூ லிங்க் இதெல்லாமே இந்த மிரர்லேயே உங்களுக்கு இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு ஸ்பெக்டக்கல் ஹோல்டர், ஸோ இது டோர் ஓப்பன் பண்ணால் லைட் எரியறதுக்கு, அண்ட் ரெண்டு LED ஸ்பாட் லைட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு பேனரோமிக் சன்ரூஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டை உங்களுக்கு உள்ளே கொண்டு வருது. இது ஒரு சன்னி டே, ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணியே வச்சுருவோம். பட் இந்த பேடினுடைய திக்னஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க இது க்ளோஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு சன்னை இது கட் பண்ணுது அப்படிங்கிறது. அண்ட் இந்த சன்வைசரில் ஒரு மிரரும், டிரைவர் சைட் சன்வைசரில் மிரர் கிடையாது, ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்மை பொறுத்த வரைக்கும் போஸ்னுடைய 8 ஸ்பீக்கர் சிஸ்டம் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 4 டோரில் ஈச் ஒன்றும் அண்ட் 2 ட்வீட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு இந்த சென்டர் ஸ்பீக்கர் ஒன்று டேஷ்போர்டில் வருது. அது போக ரியரில் உங்களுக்கு ஒரு சப் ஊஃபர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 ஸ்பீக்கர் சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது கொடுக்குது, போஸுங்கிறது சொல்லவே தேவையில்லை. அண்ட் இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் இந்த ஃபிளாட் பாட்டம் டீ கட் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கிரே இன்டீரியர் அப்படிங்கிறதுனால கிரே இன்டீரியரை மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கிரே லெதர் தான் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, பட் அழுக்காயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. அண்ட் அதே 2D லோகோவை இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங்கினுடைய லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வாய்ஸ் கமாண்ட்ஸ் அண்ட் இந்த ஸ்கிரீனுக்கான டாகிள் சுவிட்சஸ் அண்ட் கால் அட்டன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் ஏடாஸ்க்கான பட்டன்ஸும் இந்த ஸ்க்ரீனுடைய டாகிள் சுவிச்சஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்டர் ஏசி வென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குன்னு தேடுற மாதிரி இந்த ஸ்க்ரீனுக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கும் சென்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் ஒரு சில்வர் ஃபினிஷில் ஒரு நர்ல்டு ஃபினிஷோடு இருக்கக்கூடிய ஒரு டாகிள் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சைடு ஏசி வெண்ட்டோட ஒரு பேனல் ஒன்று கொடுத்து அதனுடைய லுக்கை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கிற ஒரு ஃபீல் ஒன்று கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ரப்பரைஸ்டு ஃபினிஷிங் கொடுத்து ஃபோன் ஏதாவது வச்சோம் அப்படின்னா ஸ்லிப் ஆகி விழாமல் இருக்கிறதுக்கான ஒரு ட்ரே மாதிரியான ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. நிக்நாக்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். அண்ட் ஸ்டேரிங்க்கு ரைட் சைடில் இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் பேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு பெருசாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் ஏதாவது சாமி ஃபோட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒட்டிக்கலாம், இல்லை ஒரு பேப்பர் வச்சு ஒரு சின்ன மேக்னெட்டை கூட அதில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது எழுதணும் அப்படின்னா டக்குன்னு எழுதிக்கலாம். அண்ட் ஸ்டேரிங்கில் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா கியர் வந்து உங்களுக்கு ஹோல்ட் ஆகும். ஸோ நீங்கள் மேனுவலாக கியர் ஷிஃப்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் அது வந்து ஷிஃப்ட் ஆகும். அதர்வைஸ் அது வந்து ஷிஃப்ட் பண்ணாது, கியரை ஹோல்ட் பண்ணும். ஸோ இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் டில்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு ரீச் அஸ் வெல் அஸ் ரேக் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் இது வந்து மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் கிடையாது. அண்ட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கார் பயர்ஸ் வந்து சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டியாக பார்க்குறாங்க. ஸோ ஹுண்டாய் வந்து 6 ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக எல்லா மாடல்ஸையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாலே உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எந்த வேரியன்ட் வாங்கினீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த 6 ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அண்ட் மொத்தம் 5 பேசஞ்சர்ஸுக்குமே உங்களுக்கு 3-point சீட் பெல்ட்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்ல விஷயம். அண்ட் ஏபிஎஸ், இபிடி, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வந்துருது. அண்ட் ESP ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனு, ஸோ இதெல்லாமே ஹேண்டியாக இருக்கும். உங்களுக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு ஒரு லெவரேஜும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் அது போக ஐசோஃபிக்ஸினுடைய சைல்ட் சீட் மவுண்ட்ஸாக இருக்கட்டும், அண்ட் ரொம்ப முக்கியமாக ஏடாஸ்னுடைய Level 2 ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஏர் பியூரிஃபையர், 360 degree கேமரா, இது எல்லாமே சேஃப்டியை ஒரு லெவல் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் என்கேப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஜென் கரெக்டாக வந்து குளோபல் என்கேப்பில் 3 stars அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருந்தது. ஆனால் இந்த கரெக்டாக பாரத் என்கேப்புக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக 5 stars அப்படிங்கிறத கண்டிப்பாக ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கறத கொட்டி வச்சிருக்காங்க Hyundai. அண்ட் ஸ்ட்ரக்சர்லயும் ஹை ஸ்ட்ரெங்த் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஏற்கனவே Hyundaiனுடைய வர்னா 5 ஸ்டார் வாங்கி இருக்கு குளோபல் என்கேப்ல. சோ கரெக்ட்டாவும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த காரை நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது நம்ம மோட்டார்மாலினுடைய சப்ஸ்கிரைபர் ஜெயசூர்யா. ஹலோ பிரதர், வெல்கம் டு தி ஷோ. இந்த கரெக்ட்டா வாங்கி ஒரு 639 கிலோமீட்டர்ஸ் தான் டிரைவ் பண்ணியிருக்காரு, ஒரு வாரம் கூட ஆகல. சோ இந்த கரெக்ட்டாவை ஏன் வாங்குனாரு, இந்த கரெக்ட்டா செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன கார்லாம் ஆப்ஷன்ல வச்சிருந்தாரு அப்படின்றதே அவர்கிட்ட கேட்போம். ப்ரோ, நான் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹாரியர்
என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அதான் நீங்களே உங்க வீடியோஸ் பார்த்து தான், டு பி ஹானஸ்ட், உங்க வீடியோ பார்த்து தான் நான் வந்து டாடா வந்து அவ்வளோ ஒரு இதுவா வச்சிருந்தேன். ஆனா சொல்ற மாதிரி நானே நேர்ல போய் பாக்குறப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்படியே ட்ரூவா இருந்தனால ஹாரியர் கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா XUV700 வச்சிருந்தேன். அது ஆப்வியஸா பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இருக்கு, சோ மைலேஜும் நான் கொஞ்சம் பாப்பேன். சரின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா எங்க பார்த்தாலும் ஒன்னு மாருதி இருக்கும் இல்ல கரெக்டா இருக்கும். சரி எல்லாம் எல்லாருமே இதே போலான்னு சொன்னாங்க. சர்வீஸும் நல்லா இது இருக்கனால கரெக்டா போய் சூஸ் பண்ணியாச்சு. நான் வந்து டாப் எண்ட் எடுத்திருக்கேன். ஓகே, டாப் எண்ட் எடுத்ததுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்கலாம் தான் சொல்லுவேன். சொல்ற மாதிரி என்ன மிஸ்ஸிங் ஃபீல் பண்றீங்க? இந்த கோ டிரைவருக்கு அந்த எலக்ட்ரிக்கல் சீட்ஸ், மத்தபடி ஓகே தான், ஆல் குட். ஓகே, மேக்ஸிமம் ஃபீச்சர் ரிச்சா தான் கொடுத்துருக்காங்க. ஆ, எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் ப்ரைஸும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லை? நீங்கள் என்ன ப்ரைஸ் எடுத்தீங்க? நான் வந்து ஆன் ரோட் எடுத்தது பார்த்தீங்கன்னா 24-30 ஆயிடுச்சு. ஓகே, அது ரவுண்ட் ஃபிகராக 24 கேட்டோம், டிஸ்கவுண்டே தரல. ஸோ ஹுண்டாய் வந்து இதில் இது வந்து ஹையஸ்ட் செல்லிங் கார் இல்லை, அதனால அதனால எந்த டிஸ்கவுண்ட்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ரிவ்யூக்கு கார் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ்